கட் பண்ணி இவன் என்ன ப்ராஜெக்ட் ரிவைல பத்தி அவரோட கிராண்ட் மாஸ்டர் ஐட்ட சொல்றா அப்பனா பிரின்சஸ் எமியானோட பவர் இப்ப மெச்சூர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல வரியா ஆமா கிராண்ட் மாஸ்டர் நெக்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பண்றது எல்லாத்தையும் பொறுமையா கவனிப்போம் பிரின்சஸ் எமியானாவ பண்றதுக்காக அந்த ஆர்க் மிஷன் சதி திட்டம் பண்ணிட்டு இருக்கானே இப்ப நம்ம நான் உங்களுக்கு என்ன பண்றது நீ முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட எல்லா நம்பிக்கையும் சேகரி ஏன்னா நீங்க எல்லாரும் தேர்ந்தெடுக்கிற பாதை தான் எனக்குன்னு ஒரு கதையை உருவாக்கும் அப்படியே சீன் கட் பண்ணி இவங்களோட வீட்ல நீ இங்க வீட்டுக்கு வந்தத நினைச்சு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோமா உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடு

பண்ணிடுவாங்க நான் சிஸ்டிட்டு ஏதோ சொல்லணும்னு இருந்தேன் ஆனா என்னன்னு மறந்துட்டேன் அத நாளைக்குள்ள சொல்லிடுவான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பால்கனியில நின்னுட்டு வானத்தை பாத்துக்கிட்டு இருக்க சிஸ்டி என்ன மன்னிச்சிரு உங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து தான் சொல்றேன் என்ன மன்னிச்சிருங்க நீ சொல்லவே தேவையில்லை இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க அப்படியே சீன் கட் பண்ணி அடுத்த நாள் லைப்ரரியில புக்கு கீழே போட்டாரா அது ப்ரொபசர் ஆல்பனி எடுக்க மெல்கானியோட ஸ்கை கேசலா இரு உன்னோட தாத்தா கூட ரொம்ப ஃபேமஸ் தானே ரிசர்ச்சர் தான ஆமா அவரோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் நான் பாக்குறேன் என்னால முடியுமான்னு தெரியல அதுக்கு ப்ரொபசர் ஆல்பனியாவும் முடியும் நினைச்சு போறவங்க முட்டாளுங்க முடியாதுன்னு நினைச்சு விட்டுறவங்க புத்திசாலிங்க இதுல நீ இதா இருக்க போற அம்மா இப்ப நீங்க என்ன சொன்னீங்க கதல சரியா விடல ஒண்ணு இல்ல முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணு அப்படி சொன்னவங்க என்னன்னா அந்த இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வராங்க அந்த இடத்துல ஒரு சீக்கிரம் டோர் இருக்கு அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போக அங்க ஒரு வரைபடம் இருக்கு சாதிக்கணும்னு நினைச்சு முன்னேறவனுங்களா முட்டாளுங்களா இப்ப நான் மறுபடியும் கிரௌண்ட் ஃபுளோருக்கு போய் ஆகணும் இங்க சிஸ்டியும் புக் அடிக்க வச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ பாக்குறா யோ வாத்தி உனக்குதான் லைப்ரரியா ஆகாத எதுக்கு இங்க வந்த ஒண்ணு இல்ல நடக்கிறது என்னோட பழக்கம் அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன் சந்தேகத்துக்கிடமான வார்த்தை அதான் பாத்துட்டீங்களா கிளம்புங்க நேத்தி நான் இறந்தப்ப நீ தான் ரிவியூவர் யூஸ் பண்ணி என்ன மறுபடியும் உயிரோட கொண்டு வந்திருக்க அதுக்கு நன்றி கடனை என்னால பெருசா இது பண்ண முடியாட்டியோ ஒரு சின்ன தேங்க்ஸ் இங்க சிஸ்டிக்கு என்னன்னா கண்ணை சிவந்திருது என்னாச்சு உ முகம் சிவந்திருக்கு சிஸ்டி உமகம் சிவந்திருக்கு நீ சிஸ்டி அழகு வச்சிருக்க அதுக்காக உண்டான நான் சும்மா வர மாட்டேன் அப்படி சொன்னா அவளோட சுவார்ட் எடுக்கு ஐயோயோ ஆளை விடுகிடறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எஸ்கேப் போயிடுறான் இருந்தாலும் நம்ம ஹீரோ துவரத்து துரத்த நம்ம ஹீரோ நேரம் குதிரை வண்டிக்கு முன்னாடி விழுந்துடுறான் அதுக்குள்ள என்ன ஒரு ஸ்பெல்ல போட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்த ஈவோ என்னாச்சு இந்த அகாடமி

அதெல்லாம் இப்ப போட்டு கலானா நல்லா இருக்குமா விடுதல ஏனா இவ கூட பழகினா இவளே உன்னை கல்லறைக்கு அனுப்பி வச்சிருவா இது கிட்ட சிஸ்டியும் இதுக்கு என்ன அர்த்தம் கொஞ்சம் சொல்ல முடியுமா என்னோட வருங்கால மனைவி பத்தி நீங்க ரொம்ப மோசமா பேசுறீங்க கொஞ்சம் இவர் என்னோட டீச்சர் கிளன் இது கிட்ட லியோசோ அப்பா நீ தான் அந்த கிளன் ரேடாசா ஏ என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும் நான் சொல்லி கொடுக்கற அகாடமியில கூட உங்களோட பேச்சு தான் நிறைய அடிபடுது அங்க என்ன மாதிரி பேசிக்கிறாங்க அல்சோ நான் என் பேர் இல்ல திடீர்னு தோண டீச்சர் ஏனா நீங்க சொல்லி கொடுக்கற ஒவ்வொரு விஷயமும் பேசிக்கை விட ரொம்ப பேசிக்கா இருக்கு ஏனா இதுவரை யாருமே அந்த மாதிரி ட்ரை பண்ணாதனால எல்லாருமே உங்கள ரொம்ப ஸ்பெஷலா பாக்குறாங்க இது எல்லாத்தையும் கேட்கறப்ப உங்களை லக்ச்சரை பார்க்கணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சு நான் கூட அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாது அதே எடுத்துல பிரின்சிபல் ஆஃபீஸ்லயும் இவரோட பேச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு அவர் இம்பீரியல் யுனைடெட் மேஜிக்கல் சொசைட்டில ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு நம்மளோட இடத்துக்கு வரணும் மெடிக்கல் லீவ்ல ஒருத்தர் பேருக்கார அவர் இடத்த ஃபீல் பண்றதுக்கா இது நம்ம அகாடமிக்கு கிடைச்ச லக்குன்னு வச்சுக்கலாம் இருந்தாலும் எனக்கு நிறையவே சந்தேகமா இருக்கு ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் ஏன் நம்ம இடத்துக்கு வரணும் அதுக்கு நீ ஏதோ நினைச்ச பயப்படாதீங்க எது நடக்காது அதே லீவ் சீரியஸோ நான் அதுல சீரியஸா தான் இருக்கேன் நான் என்னோட எதையத்துக்கும் மனசுக்கும் நடுவுல இருந்து சொல்றேன் நான் இன்னும் ஒண்ணு நேசிக்கிறேன் ஒயிட் கேட் இதை நினைச்சு சந்தோஷப்படு ஏன்னா இது யாராலையும் முடியாது ஏடா உன்ன மாதிரி திமுரு புடிச்ச பொண்ணுக்கு இது தேவைதான் சில பேருக்கு டிஃப்ரெண்டான ரசனை கூட இருக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது இப்பதான் பாக்குறேன் ஒரு வேலை இது எல்லாமே நடந்துச்சுன்னா உங்க கல்யாணத்துல முத ஆளா பந்தியில வகை சாப்பிடுற இதை கேட்டவ நம்ம ஹீரோ தூக்கி அடிச்சா சிஸ்டிக்கு என்னாச்சு பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்ல அவ எப்பயுமே இப்படி தான் இருந்தாலும் விஷயம் கொஞ்சம் சீரியஸா போற மாதிரி எனக்கு தெரியுது அதுக்கப்புறம் மேஜுக்கு சொல்லி கொடுக்குறான் அதுவும் எப்படி இப்படி பண்ணணும்னு அதை கிட்ட வந்து ஒரு பக்கம் கோவம் வந்தாலும் மனசுக்குள்ளே அடக்கி வச்சிருக்கா மெட்டீரியல் ஃபோர்ஸ் தேரிய பசங்களுக்கு புரியிற மாதிரி ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கான் ஆனால் மிலிட்ரியில் இருக்கிற முக்கவாசி பேராத இந்த மேய்ச்சிக்கு புரிஞ்சுக்க கூட முடியல அப்படி ரொம்ப என்னன்னா நீங்கள் அந்த படத்தை ஏற்றுக்க மாட்டீங்கன்னு அளவு தெரியும் ஏன்னா மேய்ச்சிக்கு நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணோம் அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது குறைஞ்சபட்சம் நீங்கள் சொல்லி கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அந்த பண்ணவே மாட்டாங்க கவலைப்படாதீங்க நான் அதை பார்த்துலாம் கவலைப்படல ஒரு அழகான பையன் திறமையான பையன் இப்படி வந்து மாட்டிப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல நான் சரியாக தானே சொல்கிறேன்

உன்னோட கனவை நான் வீணாக்க மாட்டேன் அப்படி பண்ணினா அவனோட லைஃப்பே வேஸ்டா போயிடும் அதை வீணாக்க நான் விரும்பல அடுத்தனே நம்ம ஈரோ குறுக்க போது வாயம் போடுறா கிருக்கு பயல ஓ ஆசைக்காக அவளோட ஆசையை வீணாக்க பாக்குறீ இல்ல நாயமா உன் கதையில நீ ஹீரோவா இருக்கலாம் அவ கதையில அவ ஹீரோயினியா இருக்கலாம் ஆனா என் கதையில நான் வீலானதா இருப்பேன் ஏன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்ப முடியல அப்படியே சிஸ்டின்னா என்னால உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஏன் ஏன்னா நான் ஏற்கனவே ஒருத்தர் ரோ பண்றேன் இதை கேட்டு இவங்களுக்கு ஷாக்கு நம்ம ஹீரோக்கு ஷாக்கு அது வேற யாருமே இல்ல வாத்தி தான் அதை கேட்டு நம்ம ஹீரோ பாத்தி இல்லையா சிஸ்டிய உன்ன மாதிரி அயக்கு பயிலெல்லாம் நம்பி

இவங்களை திறமை இருக்குன்னு பாத்துக்கலான்னு போட்டி இப்படி வச்சுட்டான் அப்ப நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல வரீங்களா இல்ல நம்மளால முடியும் முடிஞ்சவளுக்கு ட்ரெய்னிங் இடுங்க ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கிடைச்ச வாய்ப்பு இதுதான் அப்ப அதை பணக்காரனாக முடியும் அதுக்கப்புறம் ஆள் பட்டிட்டு இந்த விஷயத்த சொல்ல காதலிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற கவலைப்பட போற பொண்ணை என்ன நினைக்க போறையோ யாரு கவலைப்பட போற அவளை பத்தி நான் இதுல மட்டும் ஜெயிச்சுன்னா இதுக்கப்புறம் நான் வேலையை பார்க்க தேவையில்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எதுக்காக நீ என்ன கூப்பிட்ட இந்த சிட்டிக்குள்ள ஏஞ்சல் டஸ்ட் கடத்தப்பட்டதா நான் கேள்விப்பட்டேன் என்ன இப்ப என்ன சொன்ன போன வருஷம் நடந்த சம்பவத்துல ஏஞ்சல் டஸ்ட்ல அழிஞ்சு பிடிச்சு நான் நினைச்சேன் அந்த